அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உஷா நந்தினி. நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. நான் 2017 பாஸ் அவுட்டு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் இன்ஜினியரிங்லாம் நல்லா தான் முடிச்சிட்டேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்னை விடவே இல்லை. உன்னால் முடியும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வருஷம் ஏப்ரல் 1 நான் ஃபெயிலு அப்படின் தான் சொல்லுவேன் ஃபோன் பண்ணி. ஆனால் அதுக்கெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அம்மா அப்பா, அப்புறம் என் தம்பி, அப்புறம் எங்கள் அக்கா. எங்கள் அக்கா தம்பி ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா இப்போ ரிசல்ட் வந்தனுமே சொல்கிறாங்க, எனக்கு பெரிய கடமை முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த ஒரு இது கொடுத்ததுக்கு வந்து இன்ஸ்டியூட் தான் ரொம்ப பெரிய காரணம். முக்கியமாக அம்மா வந்து வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வேர்ட்ஸ், நம்ம வாயிலேருந்து வர ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் பவர் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதனால் வேர்ட்ஸை வந்து நீ ரொம்ப இது பண்ணிடாத அப்படின்வாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு சும்மா தான் நடப்பேன். ஆனால் ராஜா சாரை பார்த்தன்மே தான் அது வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணேன். டெஸ்ட்டு சில டைம் நான் அட்டன் பண்ணும்போது வந்து மார்க்கு என்னடா நம்ம நிறைய தினமும் வந்து டெஸ்ட் போடுறோம், மார்க் வந்து அவ்வளோவா டாப்பர்ஸ்லாம் வரவே மாட்டோமே அப்படின்ற மாதிரி நினப்பேன். ஆனால் ராஜா சார் வந்து ஸ்டேஜ் ஏறி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு, அப்படி எனக்கு டக்குன்னு 20 மார்க்ஸ்க்கு மேலே கூடும். அதை நான் நிறைய தடவை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு ராஜா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து எனக்கு ரொம்ப, நான் மோட்டிவேட்டே இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, ராஜா சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். சுகேஷ் சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அக்கா வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போ வந்து 30 தமிழ்நாட்டில் 30 பேருக்கான ஒரு வேக்கன்சி அது, அதில் பாஸ் பண்ணாங்க. அப்போ அக்காவையும் என்னையும் தனியாக கூப்பிட்டு சுகேஷ் சார் பேசினார் கிளாஸில். அது வந்து அவருக்கு அந்த பேசணும் இதுவே இல்லை. ஆனால் அவரோட அந்த பிஸி ஷெடியூல்லையும் எங்கள் ரெண்டு பேரையும் தனியாக கூப்பிட்டு, அக்கா பாஸ் பண்ணிட்டா நீயும் போயிடுவ, அது மாதிரி ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்தாரு. எங்கள் ரெண்டுத்துக்காக தனியாக உட்கார வச்சு கிளாஸ் முடிஞ்சனுமே அது வந்து ஒரு சாப்பிட்ற டைம் வேறு, சாருக்கு பிஸி ஷெடியூல் வேறு. அது இருந்தாலும் எங்களை பார்த்து பேசிட்டு போனார். அது மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போ அச்சீவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னதுன்னா, நம்ம எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து அக்யூரசி ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட், அதுதான் அக்யூரசி எல்லாருக்குமே வந்துடும். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டெஸ்ட்டு போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம மார்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம வெப்சைட்டில் போடும்போது வந்து அந்த டைமிங் வந்து மேலே காட்டும். நம்ம வந்து ஒரு ஈஸியான க்வெஸ்டினை வந்து ஒரு 60 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்திருப்போம், 60 செகண்ட்ஸ்க்கு மேலே எடுத்திருப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு வந்து 10 செகண்ட்ஸில் டக்குன்னு போட்டிருப்பா. அப்போ வந்து நம்ம அதை அது அந்த டைமெல்லாம் நம்ம இது பண்ணாலே நம்ம வந்து டாப்பர்ஸாகவே வந்துடுவோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். அப்புறம் ஒரு இது கோட் நான் படிச்சிருக்கேன், ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்ற ஒரு கோட்டு. அந்த அந்த ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லா ஸ்டாஃபையுமே சொல்லலாம். நம்ம நம்ம லஞ்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10:30 கிட்ட நம்ம கிளாஸ் முடியும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் பயங்கரமாக பசிக்கும். அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு நின்றுக்கிட்டு 1 ஹவர் 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அவங்க நம்மளுக்காக பின்னாடியிலிருந்து வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய சார் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் இது பண்ணிட்டு தான் டவுட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. சார் நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, நான் வந்து இதை இது பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன மார்க்கில் இப்போ வந்து தவற விட்டுருப்பீங்க, அவங்களுக்கான சக்ஸஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க, இப்போ தள்ளி தான் போயிருக்கு, உங்களுக்கு பெரிய பெரிய சக்ஸஸாக கிடைக்கும். அதுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார்.